ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருமே கேட்கணும். ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடந்து அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிளே நடந்திருக்கு. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. என் பேர் சாம்பவி. என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் ரெண்டு சக்ஸஸ் பற்றி இங்கே சொல்ல போகிறேன். லாஸ்ட்டாக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு 2.5 வருஷமாக தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரியும். முதல் 6 மாதம் வந்து அஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தேன், மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். கிருத்திகா பிரபாகரன் சிஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் வந்து எழுத முடிஞ்சவங்க எழுதுனா தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா எழுதுங்க, சொல்லணுன்றவங்க சொல்லி சொல்லுங்கள், அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி எனர்ஜி கிடைக்குதோ அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்லும்போது தான் அந்த எனர்ஜி கிடைக்கும், எழுதும்போது அந்தளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் அது அந்தளவுக்கு நான் ஆனால் எழுதுவேன், எழுதவும் செய்வேன். நான் எல்லா டெக்னிக் யூஸ் பண்ணி இருக்கேன். அந்த சொல்லும்போது அந்த எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணி சொல்லும்போது எனக்கு அது முழுமையாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்ருக்கும்போது தான் கிருத்திகா பிரபாகரன் சிஸ்டரோட வீடியோ ஒரு நாள் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் டெய்லி அவங்களோட வீடியோ நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் வந்து அவங்க 7 நாள் பயிற்சி முத முதல்ல போட்டுட்ருந்தாங்க. அப்போ நான் அந்த 7 நாள் பயிற்சியில் நான் அதில் ஜாயின் பண்ணேன். முதல் பயிற்சி அதுதான். நான் பயிற்சிக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், சிஸ்டர் எனக்கு ஜாப்காக தான் நான் இந்த பயிற்சியில் சேர்றேன், எனக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையே எனக்கு பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜாயின் பண்ணி 7 நாள் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 7 நாள் கழித்து 9வது நாள் எனக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. நான் டீச்சருக்கு படிச்சிருக்கேன். அதாவது ஜாப் கிடைக்கிறது பெரிய விஷயமாக நீங்கள் நினைக்கலாம். நான் இருந்த சூழ்நிலையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. எந்த சூழ்நிலை அப்படின்னா 2020 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு கரண்ட் ஷாக் அடித்து நான் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். மொட்டை மாடியிலேருந்து நான் கீழே விழுந்துட்டேன். அது மார்கழி மாதன்றதுனால அது பனி நேரம்ன்றதுனால அது சாதாரண கரண்ட் இல்லை, அந்த இரும்பு கம்பியில் போவோம் இல்லைங்களா ஹைட்டாக, அந்த கரண்ட் அது. எங்கள் அம்மா வீட்டில் வந்து மாடியில் வந்து அந்த ஓரத்தில் மரத்து ஓரத்தில் அந்த மரம் ஓரத்தில் அந்த கம்பி போச்சு. அதில் அந்த ஈரத்தில் வந்து டச் ஆகி மரத்தை பிடிச்சிட்டு இருந்தேன், இழுத்த நான் என்னை வந்து தூக்கி கீழே போட்டுடுச்சு. நான் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். இபி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கரண்ட்டில் அதை 1 லட்சம் வாட்ஸ் சொல்கிறாங்க. அதை இந்த கரண்ட்டு கம்பியில் பிழைச்சதும் பொண்ணு மட்டும்தான்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அவ்வளோ ஒரு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இறந்து போயிட்டேன்னே நினச்சாங்க. நெகட்டிவாக சொல்கிற நினைக்காதீங்க, ஏன்னா நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறத பெரிய சக்ஸஸ் தான், உயிரோடு பேசிகிட்ருக்கிறதே. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த யூனிவர்ஸ் என்னை மேலேருந்து கீழே விழுந்தும் ஒரு கை கால் கூட உடையலை. எனக்கு நம்ம தடுக்கி விழுந்தாலே எதனா ஆகிடும், ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை. எனக்கு கழுத்து தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு. ஹைட்லேருந்து விழுந்தேன் இல்லையா, அதனால் கழுத்து மட்டும் நெக் பேண்ட் போட்டுட்ருந்தேன். தலையில் தையல், உதட்டில் தையல், அது பரவாயில்ல. அந்த வழியெலாம் கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் மெடிடேஷன் பண்ண முடியல. அது ஒன்றுத்துக்காக தான் நான் வருத்தப்பட்டேன். 6 மாதமாக என்னால் நிம்மதி கூட உட்கார முடியல, அந்தளவுக்கு பெயின். இப்பயும் பெயினோடு தான் இருக்கேன் நான். இன்னமும் அந்த கழுத்து வலி கை வலி சரியாகலை. டெய்லி நான் மெடிடேஷன் அந்த ஹீலிங் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் சிஸ்டர்கிட்ட சொன்ன மாதிரி நான் அந்த பயிற்சியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 9வது நாள் எனக்கு வந்து அந்த ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க, நீங்கள் இமிடியேட்டாக வந்து அப்சர்வேஷன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியில் போனேன், தனியாக போனேன். ஒரு இடம் அதுதான் முதல்ல 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு போகிறேன். நான் பயிற்சி முடித்து 9வது நாள் இன்டர்வியூக்கு போகிறேன். அப்போது
எப்படி தான் அந்த மேஜிக் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் முன்னாடி பிளான் பண்ணவே இல்லை, புக்கு எடுக்கலை, ஆனால் நான் எப்படி ரெண்டு தடவை போர்டு எழுதி அழைச்சிருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியவே இல்லை. எனக்கு முன்னாடி 8-9 பேர் வந்து செலெக்ஷன் ஆகாமல் போயிருக்காங்க, ஆனால் நான் எப்படி எடுத்தேன் இந்த கழுத்தை வச்சுக்கிட்டு, என்னால் இப்படி இப்படி திரும்பவே முடியாது, ரோபோ மாதிரி தான் நான் இருப்பேன், சடனாக எதுவுமே திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருந்த சூழ்நிலை நான் எப்படி செலக்ட் ஆனேன் அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு எங்கள் வீட்டில் ஒரே ஆச்சரியம், எனக்கு இதோடு இந்த டீச்சிங்கே கிடையாது, டீச்சிங் லைஃபே எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த 7 பயிற்சியில் எனக்கு கிடைச்ச எனர்ஜி, எனக்கு அன்னைக்கு அந்த மேஜிக் நடந்துச்சு. நான் அப்போவே அந்த சக்ஸஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட உடல்நிலை காரணமாக தான் நான் எதுவுமே சரியாக என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு சக்ஸஸ் என்ன அப்படின்னா, நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன். நான் எழுதுன மாதிரியே ஒயிட் கலர் காரு, நியூ கார். நான் சாதாரண ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் தான், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு புது கார் வாங்கியிருக்கேன்னா அதுவே பெரிய மேஜிக், சொல்லவே முடியாது என்னோட சக்ஸஸ். அந்த அளவுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன் நான். என்னோடய சக்ஸஸை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் சிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தேன். நான் அந்த காரு, நான் எழுதின அஃபர்மேஷன்ஸ்லாம் நான் அனுப்புகிறேன் சிஸ்டருக்கு, நீங்கள் அதை பாருங்கள். நான் ஆசைப்பட்ட அத்தியே ஒயிட் கலர் காரு. போன வருஷம் இந்த நேரம் நான் எழுதியிருக்கேன், இந்த வருஷம் இதே நேரம் நான் ஈர்த்துருக்கேன். போன வருஷம் எழுதி இந்த வருஷம் ஈர்த்துருக்கேன்னா என்னோடய உடல்நிலை தான் காரணம். என்னால் சரியாக அதில் கவனம் செலுத்த முடியாததுனால தான் இந்தளவுக்கு டிலே ஆகியிருக்கு. ஆனால் நீங்கள் நம்ம எந்த ஒரு விஷயத்த நினைக்கிறோமோ அதை முழுசாக நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் தவிர நம்மளோட எய்மை வந்து, நம்மளோட கோலை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, பாசிட்டிவாக நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கும். அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ எதுவாக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் ஆனால் முழுசாக நம்பினா மட்டும்தான் இதை நடக்கும். அப்புறம் நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, 369 தான் நான் யூஸ் பண்ணேன். நான் 369 வந்து டெய்லி நான் காலையில் எப்போதும் போல் நான் 4 இந்த உடம்பு சரியில்லை, நான் தூங்கலாம் மாட்டேன், 4 ஏன் 3:30 எழுந்திருவேன். எழுந்திச்சு மெடிடேஷன் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணிவிட்டு அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் காலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் காலையில் யாரெல்லாம் காலையில் எழுந்திருக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினச்சதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கான செயலை செய்ய தொடங்குங்க, அதுக்கான அஃபர்மேஷன் கேளுங்க, முக்கியமாக மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தான் உங்களை வந்து மனசை வந்து சரியான நிலைக்கு கொண்டு போகும். அந்த சரியான நிலைக்கு கொண்டு போகும்போது நீங்கள் சீக்கிரமாக ஈர்ப்பீங்க. அதுதான் என்னோடய சீக்ரெட். நான் எனக்கு எனர்ஜின்னு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா மெடிடேஷனால் மட்டும்தான். அது எனக்கு நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் நான். அது அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. அஃபர்மேஷன்ஸ் நிறைய, உங்களோட கோல் சம்மந்தமாக நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. பிரபஞ்சத்தை நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா பிரபாகரன் சிஸ்டருக்கு மிக்க நன்றி. Thank you universe. ஹை சாம்பவி, ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உயரணும், கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ யூனிவர்ஸ்.